ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டி கேமிங். நான் தான் உங்கள் தமிழ் சோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரியல் கிரிக்கெட் 24 V1 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது இவங்க வந்து அதை ஹேக்கோ மோடோ எதுவும் பண்ணலை. இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்க பிளேயர்ஸோட ஜெர்சிஸை மட்டும், வெளியே இருக்க ஜெர்சிஸை மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பல போராட்டங்கள் போயிட்டுருந்தது. லைக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கிரிக்கெட் மோட்ஸுக்கும் நம்ம ரியல் கிரிக்கெட் 24 நட்டலைஸ் மொபைலுக்குமே. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா ஐடியா பேன் பண்ணிரோம் அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன், என்னை எந்த பேனும் பண்ணல, எதுவும் பண்ணல அப்படின்னு இவர் இந்த பக்கம் சொல்ல. ஸோ ஒரு கான்ட்ரவர்சியலாக போயிட்டுருக்கு. ஏன்னா கம்யூனிட்டி மோட வந்து நீங்கள் 200 வச்சுருக்கீங்க, நீங்கள் வேணால் கம்மி பண்ணுங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியல் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தோட இன்டர்நேஷ்னல் ஜெர்சிஸுமே ரியல் ஜெர்சிஸாக ஓடிஐ அண்ட் T20 ரெண்டுமே மாறி இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஒரிஜினல் ஜெர்சி வச்சு குயிக் பிளேயில் விளையாண்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் மேட்சஸ்லையும் சில சேஞ்சஸ் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ போட்டு பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து கேம் பிளே வைஸும் இந்த ஜெர்சிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக ரெடி பண்ணியிருக்காப்புல. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு இல்லீகல் கணக்கு தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி போடுறது என்னங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல போகிறதே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை இல்லீகலாக தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க நம்ம அட்லஸ் மொபைல் வந்து. ஏன்னா இதை கம்யூனிட்டி மோடு கொடுத்தும் நம்ம போட்டுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம இந்த செட் அச்சீவரோ ஏதோ யூஸ் பண்ணியும் நம்மளால் பேட்ச் போட்டுக்க முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்காகத்தான் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போடணும்னு போடப்பட்டது, நீங்கள் வந்து மறக்காமல் இந்த பேட்சை போட போகிறேன், நான் வந்து போட போகிறேன் ப்ரோ அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் லெவல் முடிச்சோ இல்லை வந்து காயின் சேர்த்தியோ டிக்கெட் சேர்த்தியோ வச்ச உங்களுடைய, அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா ரியல் கிரிக்கெட் 24, நான் வந்து இவ்வளோ லெவல் முடிச்சு வச்சுருக்க ஒரு பெரிய அக்கௌண்ட் என்ட்ரு இருக்குது, அதில் போட்டு விளையாடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு புது ஐடி க்ரியேட் பண்ணி அதில் போட்டு இந்த பேச்சஸை போட்டு விளையாண்டு பாருங்கள். மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க, பேச்சஸே வேணாம் ப்ரோ, நான் ரியலாகவே ஏதோ ஒன்று பார்த்துக்கிறேன் இல்லை கம்யூனிட்டி மோடு போட்டுக்கிறனாலும் ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு RC20 அதுக்கு நீங்கள் போடலாம். ஏன்னா அவனே கண்டுக்கிறது இல்லை அதுக்கு பேட்ச் போட்டான்னா என்ன போட்டானன்னு விட்டுட்டான், அதை தண்ணி தெளித்த மாதிரி விட்டுட்டான். பட் இதுக்கு அப்படி கிடையாது, இதில் தான் மேஜராக அவங்க அப்டேட்ஸோ ஃபோக்கஸோ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலேயே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் அச்சீவரில் இந்த ஃபைல்ஸை போடுக்கும்போது, இவங்க கொடுக்குற ஃபைல்ஸோ எல்லாம் போடும்போதே உங்களுக்கு வந்து வராததுக்கு டினைடு அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கும் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. நான் வேணால் நீங்கள் உங்களுக்கு பேட்ச் போட தெரியும் ப்ரோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பேட்சே போட தெரியாதுங்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் ஸ்டார்க் மோட்ஸ்லேயே போய் லிங்க் எடுத்துக்கோங்க. எனக்கு பேட்ச்லாம் போட தெரியும், நான் எங்கேருந்து வேணால் எடுத்துக்குவேன். இந்த சிசுக்கு மேட்டர் தெரிலங்கிறவங்களுக்கு மட்டும் நான் வேணால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸிமம் இந்த டிஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்க் மோட்ஸோட சேனல் லிங்க் இருக்கும். அவரோட ரீசெண்ட் வீடியோ பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் தான் போட்டிருப்பாரு. ஸோ அந்த வீடியோவில் அவர் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக லிங்க் கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்கும், அவரே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னும் அந்த வீடியோ கடைசியிலே போட்டிருப்பாரு. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து வந்திருக்கு பேட்ச்சு, நம்ம வந்து போட்டு விளையாட கிடையாது, இருக்கு நீங்கள் பார்த்து விளையாண்டுக்கோங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் கொடுத்துருக்கோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. டிஏ கேமிங்க்கு அப்படியே ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இன்னொரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். நைட்டு மேக்ஸிமம் லைவ் வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன், ரியல் கிரிக்கெட் லைவ் தான் இருக்கும் ஐபிஎல் மேட்சஸ்ஸு. சரி ஓகே கைஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ, டாடா பை பாய்.